கத்திருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். சங்கீதம் 56:8. நம்முடைய கண்ணீரெல்லாம் சேகரிக்கப்பட்டு காக்கப்படுகிற துருத்தி ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் ஒருபோதும் வீண் போவதில்லை. ஒரு தாயாருக்கு ஒரு கெட்ட குமாரன் இருந்தான். அப்பையனுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கர்த்தர், மகளே, உன்னுடைய ஜபங்களுக்கெல்லாம் என்னுடைய சமூக உன்னுடைய ஜபங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறது, இனி நீ அழ வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். பின்னர் ஒரு நாள் மின் தூக்கி லிஃப்ட் ஒன்றில் அப்பையன் மேலே சென்று கொண்டிருந்த போது அவனுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இரண்டு வாளிகள் நிறைய தண்ணீருடன் அதற்குள் பிரவேசித்தான். இந்த தண்ணீர் வாளிகளுடன் நீர் ஏன் மேலே செல்லுகிறீர் என்று அவன் அவரை வினவினான். அப்பொழுது அந்த நபர், நான் ஒரு தேவதூதன், இது தண்ணீர் அல்ல, உன்னுடைய தாயாரின் கண்ணீரை நான் தேவ சமூகத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று விடை கூறி மறைந்து விட்டான். அப்பையன் அதிர்ச்சியுற்றான். தன்னுடைய தாயார் தனக்காக எவ்வளவுக்கு அதிகமான கண்ணீர் சிந்தியிருக்கிறார்கள் என்று உணர்ந்து அவன் உடனடியாக தன் தாயாரிடம் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு தன் ஜீவியத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். தம்முடைய கண்ணீர் துருத்தியில் தேவன் எவ்வகையான கண்ணீரை சேகரித்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை நீங்கள் சிந்துகிற கண்ணீர் எல்லாம் அந்த துருத்தியில் சேகரிக்கப்படாமற் போகக்கூடும். உலக ஜனங்கள் தங்களுடைய பணம், வேலை, பதவி, பட்டம், கனம் போன்றவற்றை இழக்கும் போது கண்ணீர் சிந்துகிறார்கள். தேவ மகிமைக்கென்றல்லாமல் சுய அனுபவத்தினால் அழுகிறவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். என்னை ஒருவரும் விசாரிப்பதில்லை, யாரும் எனக்காக கவலைப்படுவதில்லை, எல்லாரும் என்னை புறக்கணித்து அசட்டை பண்ணுகிறார்கள், என்னை விளங்கிக் கொள்ள ஒருவருமே இல்லை என்று சுய அனுதாபத்தின் நிமித்தம் நாம் சிந்தும் கண்ணீர்கள் தேவ சமூகத்தில் சென்றெட்டுவதில்லை. கர்த்தாவே, எனக்கு போதுமான பணம் இல்லை, நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் நல்லதொரு வேலை எனக்கு வேண்டும் என்பது அநேகருடைய அங்கலாய்ப்பாயிருக்கிறது. அப்படி ஜெபிப்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் பூமிக்குரிய தேவைகளுக்காக நீங்கள் உங்கள் கண்ணீரை வீணாக்காதீர்கள். நம்முடைய உடம்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு கண்ணீர் மட்டுமே உள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இவ்வுலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்கள் உங்கள் கண்ணீரை வீணாக செலவழித்து விடுவீர்கள் என்றால், ஆவிக்குரிய காரியங்களுக்காக சிந்துவதற்கு உங்களுக்கு கண்ணீரே இராது. நீங்கள் பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீர் சிந்தி அவைகளை பெற்று கொண்டாலும் நீங்கள் மரிக்கும் போது வெறுமையாகத்தானே செல்ல வேண்டியதாகும். நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் போது அங்கு உங்களுடைய கண்ணீர் துருத்தி வெறுமையாக இருக்க காண்பீர்களாயின் பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருந்த ஆசீர்வாதங்களில் பெரும்பாலானவைகள் நீங்கள் அடைந்து கொள்ள தவறி இருக்கிறீர்கள் என்பதை அது புலப்படுத்தும். நம்முடைய குற்றங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் மற்றும் இவை போன்ற ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவனிடத்தில் கட்டி எழுப்பப்படுவோம். அப்படிப்பட்ட கண்ணீரெல்லாம் தேவனுடைய துருத்தியில் சேகரித்து வைக்கப்படும். அந்த கண்ணீருக்கெல்லாம் தக்க பிரதிபலனை அவர் நமக்கு அருளுவார். ஆமேன்.